இன்று நாம் பார்க்க போவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றி படிக்கிறதுக்கு டெலகிராம் குரூப் வந்து ரொம்ப பெஸ்ட்டான டெலகிராம் குரூப் இருக்குது. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன், அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் கீழே, அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அதிலிருந்து உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் தெரியலாம். இது வந்து இன்ஃபோசிஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ட்ரிவன் சொல்யூஷன் டு ஆட்டோமேட்டிவ் ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இன்ஃபோசிஸ் வந்து. இப்போ நீங்கள் இன்ஃபோசிஸில் வேலை பார்க்கணும்னா இன்ஃபோசிஸ் வந்து அடுத்த எந்த தரத்தில் போகுது அங்கே இன்ஃபோசிஸ், அதை பற்றி நீங்கள் சில நியூஸ் வந்து அவங்க வெளியிடுவாங்க, அந்த நியூஸை பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக நம்ம படிச்சிருக்கோமா, பைத்தான் படிச்சிருக்கோமா, மற்ற சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கோமான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு ஒரு சிலர் பேர்த்துக்கு தெரில. இப்போ இன்ஃபோசிஸ் நீங்கள் டிசிஎஸ் விப்ரோ இப்படி பெரிய பெரிய கம்பெனிக்கு நீங்கள் வேலை பார்க்க போனோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மொதல் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அரியர் இல்லாமல் இருக்கணும். அரியர் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க எடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் இப்போ காலேஜில் படிக்கும் பொழுது நீங்கள் 3 வருஷம் படிச்சிருந்தா, அந்த 3 வருஷம் இல்லது 5 வருஷம் படிச்சிருந்தா நீங்கள் வந்து ஒரு அரியர் கூட வச்சுருக்கக்கூடாது. அரியர் இல்லாதவங்கள தான் அவங்க எடுப்பாங்க இன்ஃபோசிஸ். இந்த காலகட்டத்தில் புது புது டெக்னாலஜியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து அவங்க இடத்த தக்க வைத்து கொள்வதற்கு புது புது டெக்னாலஜியை அவங்க யூஸ் பண்ணதுக்கு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் புது புது டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தால் உங்களை ஈஸியாக அங்கே ஜாப்பில் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் புது புது டெக்னாலஜி தெரிஞ்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் மட்டும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுறது தப்பே இல்லை. நீங்கள் புது புது டெக்னாலஜி கொஞ்சம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிக்க பார்க்கலாம். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், 3D printing, இப்போ 3D printingனா ரொம்ப இடத்துல இனி வரும் காலத்தில் வரும். ஸோ இந்தந்த டெக்னாலஜியை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வைக்கலாம், படிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தெரிஞ்சு வைக்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க அது ரிலேட்டடாக ஆன்லைன் கோர்ஸ் படிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க அதை ஒரு டிகிரி கோர்ஸாகவே படிக்கலாம். இப்படி அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இந்த புது புது டெக்னாலஜியை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம், படிச்சுக்கொள்ளலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா இன்ஃபோசிஸ் வந்து இனி வருங்காலத்தில் இப்படி தான் புது டெக்னாலஜி தெரிஞ்சவங்கள தான் இப்போ எடுப்பாங்க. கோடிங் தான், எல்லாம் கோடிங் தான். அந்த கோடிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோதான் ப்ரோக்ராமை, வேறு ஒன்றும் இல்லை. ப்ரோக்ராமுக்கும் ஆர்டிஃபிஷியலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு கோடிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக சர்ச் பண்ணுங்கள், உங்கள் நாலேஜ் வளரும். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதையும் நீங்கள் பாருங்கள்.